ஒரு கட்டுரை போல எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன், அது வாசிக்கலாம். செல்விக்கும் சிவராமணிக்கும் என்கிற குறிப்புடன் வந்திருக்கும் இந்த நூல் எனக்குள் பழைய நினைவுகளை எழுத்துகிறது. முதன்முதலாக செல்வி குறித்தும் சிவராமணி குறித்தும் அறிந்து கொண்ட அந்த நாள் இன்னமும் எனக்கு நினைவிருக்கிறது. அது பெண்கள் சந்திப்பு நிகழ்வு. அமுதா இருந்தாங்களா எனக்கு தெரியல, அதுக்கு திருமணிக்கேணியில பிரேமரேவதியோட வீட்டுல நடந்துச்சு. இந்த கவிதைகளுக்கு முன்னுரை எழுதியுள்ள எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான தோழர் பகீதா ராமங்கள் நிறைய பேர் அங்க இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் பேராசிரியர் சித்திரலேகா மௌலகுருவும் இருந்தார். முதன் முதலாக அந்த கூட்டத்தில் தான் செல்வி குறித்தும் சிவராமணி குறித்தும் அறிந்து அதிர்ந்து போனேன். காணாமல் போன செல்வி குறித்து இன்று வரை ஒரு தகவலும் இல்லை. சிவராமணி தனக்கு தானே தேடிக்கொண்ட முடிவும், அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக அவர் தான் எழுதிய கவிதைகளை தீயிட்டு எரித்ததுமான அந்த செய்தி என்னை மிகவும் பாதித்தது. ஆங்காங்கே நண்பர்களிடத்தில் எஞ்சி இருந்த அவரது கவிதைகளையும் செல்வியின் கவிதைகளையும் சேர்த்து பேராசிரியர் சித்திரலேகா மௌலகுரு பதிப்பித்த அந்த தொகுப்பு நூலை பின்னாளில் வாசித்தேன். பெண்கள் எழுதுவதில், எழுதும் பெண்களை எதிர்கொள்வதில் இந்த பொது சமூகத்திற்கு அல்லது இந்த ஆதாதிக்க சமூகத்திற்கு இருக்கும் சிக்கல்கள் தான் செல்வியின் கதையும் சிவராமணியின் கதையும் நமக்கு சொல்வது. இரவு எனக்கு முக்கியமானது. நேற்று போல் மீண்டும் ஒரு நண்பன் தொலைந்து போகக்கூடிய இந்த இருட்டு எனக்கு மிகவும் பெருமதியானது. இது சிவராமணியோட கவிதை வரி. இலங்கை மாதிரியான ஒரு சூழல்ல யார் எப்போ உயிரோட இருப்பாங்கன்னு தெரியாத ஒரு சூழல்ல அவங்க எழுதின கவிதைகள் வந்து அந்த அந்த போராட்டத்துடைய அந்த போராட்டத்தை பெண்கள் எப்படி பார்த்தாங்கன்றதுக்கான ஒரு வரலாற்று பதிவாகத்தான் நான் பார்க்கிறேன். என் வேதனை கண்டு ரசித்தனர் அவர்கள், என்றென்றைக்குமாய் என் தலை குனிந்து போனதாய் கனவு கண்டனர். ஆனால் நான் வாழ்ந்தேன், வாழ்நாளெல்லாம் நானாக இருளறிந்த பயங்கரங்களின் ஊடாக நான் வாழ்ந்தேன், இன்னும் வாழ்கிறேன். இதுவும் சிவராமணியோட வரைதான். ஒரு சிறிய குருவியுடையதை போன்ற அவர்களின் அழகிய காலைகளின் பாதைகளில் குறுக்காய் வீசப்படும் ஒவ்வொரு குருதி தோய்ந்த முகமற்ற மனித உடலும், உயிர் நிறைந்த அவர்களின் சிரிப்பின் மீதாய் உடைந்து விழும் மது சுவர்கள் காரணமாய் எங்கள் சிறுவர்கள் சிறுவர்கள் அல்லாது போயினர் என போரில் சின்னாபின்னமாகும் குழந்தமையை சொல்வதாகட்டும், கண்களை பொத்திக் கொள்ளும் உங்கள் விரல்களுக்கிடையில் தன்னை கீழிறக்கிக் கொள்ளும் ஒரு குட்டி நட்சத்திரம் போன்று எனது இருத்தல் என்று கூறுவதாகட்டும். சிவராமணியிடம் உள்ள அதே குரல் இந்த நாகேஜிய கவிதைகளிலும் காண கிடைக்கிறது. பானுபாரதி அவரே எழுதிய கவிதைகள் என் மனதுக்கு மிக மிக நெருக்கமானவை. பிறத்தியாள் தொகுப்பில் அவர் எழுதிய கவிதைகள் அத்தனை அற்புதமானவை. புலம்பெயர் பெண் எழுத்தாளர்களின் எழுத்துக்களில் அல்லது ஈழ எழுத்தாளர்களின் எழுத்துக்களில் இந்திய அமைதி படையால் ஈழத்து பெண்கள் அடைந்த இன்னல்களையும் அவர்கள் எதிர்கொண்ட அடக்குமுறைகளையும் முதன் முதலாக தன் கவிதைகள் மூலம் வெளிச்சம் போட்டு காட்டியவர் பானுபாரதி தான். ஏ கள்ள ஞானிகளே என்கிற பானுபாரதியின் கவிதை எனக்கு மிக பிடித்தமானது. தனக்கென ஒரு மொழியை கைகொண்டிருக்கும் பானுபாரதி இந்த நார்வேஜிய கவிதைகளை மொழிபெயர்த்திருப்பது அக்கவிதைகளை மேலும் நெருக்கமாக்கியிருக்கிறது. எப்படி சிவராமணியின் கவிதைகளை புரிந்து கொள்ள நாம் அவர் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அது போலவே இந்த கவிதை தொகுப்பிற்குள் கவிஞர்கள் பற்றிய குறிப்புகளை பானுபாரதி சற்றே நீண்டதாகவே தந்திருக்கிறார். மரிய தத்மா பற்றிய குறிப்பை வாசிப்பதற்கு முன்னால் அந்த கவிதைகளை நான் வாசித்ததற்கும் அதற்கு பின்னால் வாசிப்பதற்குமான ஒரு பாரதூரமான வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. கவிதைகளை இன்னும் கூடுதல் நெருக்கமாக உணர செய்யும் வாழ்வு அவருடையது. அவரே சொல்வது போல, நான் கணத்தில் வாழ்ந்தேன், என் கை கட்டிய எல்லாவற்றையும் என்வசப்படுத்திக் கொண்டேன், எல்லோராலும் இதை சாத்தியமாக்க கூடும் என நினைக்கவில்லை என்கிறார் மரிய தத்மா. ஒரு தாய் தன் குழந்தைகளை இறுதி வரை குழந்தையாகவே பார்க்கிறாள். ஆனால் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகிவிட்ட தனி மனிதர்கள் என்பதை பலர் உணர்வதில்லை. அப்படி தனி மனிதர்களாகிவிட்ட தன் குழந்தைகள் குறித்து ஒரு தாய் சொல்வதான இந்த கவிதை தொகுப்பின் மிகச்சிறந்த கவிதை என்று சொல்லலாம். திருமண பந்தம் எவ்வாறு ஒருத்தியை இல்லாமலாக்குகிறது, தாய்மை எவ்வாறு ஒருத்தியை காணாமலாக்குகிறது என சொல்கிறது இக்கவிதை.
எனது சர்வாங்கமும் திருமணத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு கிடந்தது என்கிறார் மரியதக்கம். திருமணம் எல்லா நாட்டிலும் அடிமை சாசனம்தான் என்பதை அழுத்திச் சொல்கிறது. திருமணம் என்று வரும்போது அது இருபாலருக்கும் சிக்கல்களை உண்டாக்குகிறது. ஆண்களை விட பெண்களுக்கு இன்னும் கூடுதல் சிக்கல்கள் உண்டு என்பது ஒரு உலகளாவிய உண்மை. பாடும் நீரூற்று எனக்கு தண்ணீர் தருகின்றது. எப்போது நட்சத்திரங்கள் தாமாகவே கீழிறங்கி நீரூற்றுகளில் கண்களாகின்றதோ அங்கே அழுக்கானதென்றும் தூய்மையானதென்றும் ஒன்றுமில்லை என்கிறார் மரியதத்துவான். நட்சத்திரங்கள் தாமாக கீழிறங்கி நீரூற்றுகளின் கண்களாவது என்கிற கற்பனை எவ்வளவு அழகு. நட்சத்திரங்கள் நீரூற்றுகளின் கண்களான பின் அவை நீருக்கு பதில் ஒளியை உமிழ்வதாய் நான் கற்பனை செய்து பார்த்தேன். இதம் வேண்டி கரங்களை பற்ற இன்னொரு முறை நான் உரையும் போதெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் சிறைப்படுத்தப்படுகிறேன். ஒரு கவிதையில் எப்படி ஒருவர் பலர் வந்து போய் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அந்த ஒரு கூட்டுக்குள்ள போய் சிக்கிக்கிறது அந்த இடம் வேண்டிதான். அப்படி இடம் வேண்டி பற்றும் கைகள் நமக்கு என்ன கொடுக்குதுன்றது ரொம்ப முக்கியம். பல பேருக்கு வந்து அது சிறைகளை பரிசாக கொடுத்துருக்கு அப்படின்றத தான் இந்த கவிதையில சொல்றாங்க. ஊர் எறியும் போது பிடில் வாசித்த நீரோ மன்னரின் கதையை நாம் அறிவோம். அப்படி பாவித்துக் கொள்ளும் கற்பனை ஒன்று இத்தொகுப்பில் உள்ளது. பல லட்சம் மக்கள் சாவின் மடியில் மௌனமாக்கப்பட்டு கடைசி எல்லையை கிடந்த போது நான் அழகான ஏதோ ஒன்றை உருவாக்குவது பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். ஆம், இன்று இங்கு இந்தியாவில் நடப்பதும் அதுதான். எல்லா சமூகங்களிலும் இப்படியான மனிதர்கள் இருப்பார்கள், எழுத்தாளர்கள் இருப்பார்கள், அறிவுஜீவிகள் இருப்பார்கள். துப்பாக்கி குண்டுகளால் சக எழுத்தாளர்கள் துளைக்கப்பட்ட போதும் அது பற்றி மௌனம் சாதித்த, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சாதித்த அந்த மௌனத்தாலேயே பல விருதுகளையும் தனதாக்கி கொண்டவர்கள் நிறைந்த இந்த நாட்டில் மட்டுமல்ல, நார்வேயாக இருந்தாலும் இலங்கையாக இருந்தாலும் உலகின் எந்த பகுதியாக இருந்தாலும் இப்படியானவர்கள் இருப்பதால் இது உலக பொது நடைமுறை என்றே சொல்லலாம். குளிருறைந்த தெளிவான நாளொன்றில் இந்த கவிதையில் ஒரு காலத்தில் அன்பை தந்த கைகள் என்று எப்படி வெறுமையாய் உள்ளன என்றும், இந்த வெறுமை பிடித்த கரங்களை நீட்டும் போது அனைவரும் தப்பி ஓடுகின்றனர் என்கின்ற உண்மையிலும் மிக ஏக்கத்தோடு பேசுகிறது கவிதை. 1941 எழுதப்பட்ட ஒரு கவிதை, அதை ஒரு போர் பிரகடன கவிதை எனலாம். இங்க அவர் எழுதியுள்ளார், 2nd உலக போரின் போது நார்வே நாஜி படையினரால் என்னவெல்லாம் இழக்க நேரிட்டது என கூறுகிறது இந்த கவிதை. உலகின் எந்த மூலையில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டாலும் அல்லது போர் பிரகடனம் செய்யப்பட்டாலும் இது போன்றது ஒரு கவிதை உறுதியாக எழுதப்படும் என சொல்லத்தக்க ஒரு கவிதை. இந்த கவிதைக்கு பின்னால் உள்ள கதை சுவாரஸ்யமானது. இது எழுதப்பட்ட சமயத்தில் இந்த கவிதையை எழுதிய கவிஞர் யாரென யாருக்கும் தெரியாது. நாஜிக்களின் கெடுபிடி காரணமாக இந்த கவிதையை எழுதிய கவிஞரை அன்றைக்கு வெளிப்படுத்த இயலாத சூழல் இருந்தது. இது போராளியும் படைப்பாளியுமான அர்னவ் ஓவ்லார் எழுதிய கவிதை என்றே பலரும் அன்றைக்கு நினைத்திருந்தனர். ஆனால் இந்த கவிதையை எழுதிய இங்கர் ஹாகரோ பிரபலமாவதற்கு முன்பே அந்த கவிதை துண்டு பிரசுரத்தின் வடிவில் மக்களிடையே சென்று சேர்ந்திருந்தது. இந்த காலகட்டத்தில் லண்டன் பிபிசியில் நார்வே மக்களுக்கான லண்டன் குரல் என்ற நிகழ்வு ஒளிபரப்பு நடந்து வந்தது. நாஜிக்களுக்கு எதிரான மக்களின் ஆதரவு குரலாக இந்த நிகழ்ச்சி விளங்கியது. இந்த நிகழ்வில் கவிதை வாசிக்கப்பட்ட போது கவிஞர் அதிர்ந்து போகிறார். ஏனெனில் மொத்தமாக 5 பேருக்கு மட்டுமே இந்த கவிதையை அவர் வாசிக்க தந்திருக்கிறார். இந்த கவிதை பெயரின்றி ஒளிபரப்பாகி பிரபலம் அடைகிறது. நம்ம ஊர்ல எமர்ஜென்சி காலத்துல இங்க நடந்தது ஒரு எல்லாருக்குமே தெரியும். எமர்ஜென்சி மாதிரியான ஒரு அசாதாரண நிகழ்வின் போதோ அல்லது இது போன்ற ஒரு சூழலின் போதோ நம்மிடையே தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப சாதுரியமாக மக்களுக்கு என்ன விஷயத்தை எப்படி கடத்த வேண்டுமோ அப்படி கடத்திய தலைவர்களை நாம் அறிவோம். எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன அதை பத்திலாம். எல்லா காலங்களிலும் அடக்குமுறை காலங்களிலும் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு செய்தி சொல்வதற்காக ஒரு கவிதையவோ அல்லது ஒரு கைத்தறியையோ ஏதோ ஒன்றை அவர்கள் பயன்படுத்துவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
விடுதலை பற்றி ஒரு நான்கு வரிகள் கவிதைக்கு நடுவில் வருகின்றன. அவங்க கூட அதை வாசிச்சாங்க. அது விடுதலை பத்தி சொல்றாங்க. அது ஒரு கனவு, ஒரு நெருப்பு, ஒரு புயல். உன்னுடைய இதயம் தீந்து போனதை உணர்ந்தாயா? அவ்வாறெனில் அது உன்னை கடந்து சென்றிருக்கிறது என உணர்ந்து கொள். அதாவது விடுதலையை சொல்றாங்க. விடுதலை என்பது கனவுதான், அதீத மகிழ்வை தரும். அது ஒரு நெருப்பு கோப்பானது, நமக்கு அதீத வெளிச்சத்தை தரும். அது ஒரு புயல். விடுதலை கிட்டிவிட்டால் அத்தனை தீமைகளையும் மடித்து சென்றுவிடும் சூறாவளிதான் அது. ஆனால் கிட்டிய விடுதலை மீண்டும் நம்மை கைவிட்டு விட்டு அதே பழைய சிறைக்குள் நாம் மீண்டும் தள்ளப்பட்டால், ஒருவேளை தனக்கு சில மணித்துளிகளாவது விடுதலை கிட்டியிருந்தது என்பதை கூட உணராத ஒரு அடிமை மனம் உங்களுக்கோ எனக்கோ இருக்குமானால், உங்களை நோக்கித்தான் கவிஞர் கேட்கிறார், உன்னுடைய இதயம் தீந்து போனதை உணர்ந்தாயா என கேட்கிறார். கிடைத்த விடுதலை கைவிட்டு போன பின் கவிழும் துயரத்திற்கு கருவிய மனம் உண்டுதான். அப்படி நீ உணர்ந்தாயினை விடுதலை உன்னை கடந்து சென்றிருக்கிறது என உணர்ந்து கொள் என்கிறார். இயற்கையோடு இயங்கியவர்கள் பெண்கள், ஏனெனில் அவர்கள்தான் மனித குலம் தழைக்கும் மனித உற்பத்தியோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தானோ என்னவோ வரும் சந்ததிக்கு நாம் எதை விட்டுச் செல்கிறோம் என்ற அக்கறையும் கவலையும் நிரம்பியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். ஆண்களுக்கு இது பற்றின அக்கறை இல்லையா என்று கேட்க வேண்டாம். பெரும்பாலும் அவர்களுடைய வேலை என்னவோ அதை செய்துவிட்டு போவர்களாக தான் அவங்க இருக்காங்க. இந்த பூமி எங்களுடையதும் எங்கள் குழந்தைகளுடையதும் தான். எனவே நாங்கள் ஒருபோதும் வீழ்ந்து போவதை விரும்பவில்லை. இந்த பூமியின் உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் நெருக்கமாக உள்ளோம். ஒவ்வொரு காலையையும் நோக்கி எங்கள் குழந்தைகளை நாங்கள் சுமக்கின்றோம். எவ்வளவு அழகான வரி! ஒவ்வொரு காலையையும் நோக்கி எங்கள் குழந்தைகளை நாங்கள் சுமக்கின்றோம். இதை மாத்தி நம்ம சொல்லலாம், ஒவ்வொரு காலையையும் வந்து குழந்தைகளை நோக்கி அவங்க சுமந்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இந்த இந்த சுமை எல்லாமே பெண்களுக்கானதான். ஒரு இயற்கையை தூக்கி சுமக்க வேண்டிய சுமையும் பெண்கள் தான் உலகமெங்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காதலும் சுதந்திரமும் குறித்த கவிதை ஒன்று இந்த தொகுப்பில் இருக்கிறது. இதை எழுதியது ஒரு ஆண் கவிஞர், முடிவெடுத்தா என்ன பல காதலர்கள் பிரிச்சு போயிடுவாங்க. உண்மைதான். இந்த தொகுப்பு முழுவதும் விடுதலையும் விடுதலை குறித்த பாடல்களும், அது தனி மனித விடுதலையாகவும் இருக்கலாம், ஒரு இனத்தின் விடுதலையாகவும் இருக்கலாம், அவை குறித்த கவிதைகள். பின் தனிமை, தனிமை துயர் குறித்த பாடல்கள், முதுமை குறித்த கவிதைகள் என மைய இழையாக பெண்ணியவாதம் இத்தொகுப்பில் விரவி கிடக்கிறது. ஆண்கள் எழுதிய கவிதையாக இருந்தாலும் இதுவே நிலை. எனக்கு ஒரு பூச்செண்டினை வழங்கிவிடுங்கள் என்கிற புகழ்பெற்ற கவிதை முதுமையை பேசுகிறது. நான்கே நான்கு வார்த்தைகளாயினும் அதை கல்லறையின் மீது நின்று சொல்லாமல் உன்னுடன் இருக்கும் போது சொல்லுங்கள். அத்தகைய ஒரு சொல் முதுமையின் நிழலை போக்கி சற்றை ஒளியூட்டக்கூடும் என கூறுகிறது கவிதை. இன்னொரு கவிதையில், நான் ஆணாக பிறந்திருக்கிறேன், ஒடுக்குமுறையாளரின் நிழல் என் மீது படிந்துள்ளது, உனது அழகிய முகத்தில் அதனை நான் காண்கிறேன். இத்தகைய மன்னிப்பு கோரல் அல்லது உண்மையை ஒப்புக்கொள்ளும் ஒரு தன்மை. இந்த தன்மை மட்டும் இருந்துவிட்டால் பல ஆண் கவிஞர்களை நாம் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடலாம். ஆனால் அப்படி அல்லாமல் நாம் பார்க்கிறோம், நிறைய கவிதைகளை பார்க்கிறோம், பெண்ணிய கவிதைகளை ஆண்கள் எழுதுகிறார்கள். ஆனால் அதில் ஒரு போல செய்தல் இருக்கு. ஒரு ஒரு பெண்ணுடைய எழுத்து எப்படி இருக்குமோ, ஒரு ஆணுடைய எழுத்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அந்த போல செய்தல் இல்லாமல் நான் பெண்ணிய கவிதை எழுதுறேன் யாரும் எழுத வேணாம். ஆனால் இந்த குற்ற உணர்வை வெளிப்படுத்தலாம். அது ஒரு சிறந்த பெண்ணிய கவிதையாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இத்தகைய கவிதைகளை தமிழில் பார்க்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ஆசையாக இருக்கு. அப்புறம் இதுல வந்து உங்களுக்கு குறைகளே எதுவுமே இல்லையா இந்த ஒட்டு மொத்த தொகுப்புலையும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு ஒரு ரெண்டு மூணு இடங்கள் மட்டும் இருக்கு. அது மொழிபெயர்ப்பு சார்ந்ததாக இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, அவைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அவை அவைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அவைகள்னு ஒரு வார்த்தை இல்லை, தமிழ் சொல்லக்கூடாது அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அப்புறம் ஒரு சில கவிதைகள்ல மட்டும்
எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நான் மொழிபெயர்ப்பு கவிதையை படிக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு எல்லாத்துலேயும் இல்லை. ஒரு சில கவிதைகளில் மட்டும் எனக்கு அப்படி வந்தது. அதை நான் இங்கே சுட்டி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு மனத்தடங்களும் இல்லாமல் எனக்கு மிக பிடித்த ஒரு கவிதையாக ஒரு தமிழில் பானுபாரதி எழுதினால் எப்படி எழுதுவாரோ அதே போல இருக்கக்கூடிய ஒரு கவிதையை நான் வாசித்து விட்டு விடப்படலாம்னு நினைக்கிறேன். அது எல்லோரும் சொன்னது போல உன்னத சங்கீதம் தான். உன்னத சங்கீதம் என்கிற தலைப்பிலான அந்த கவிதை. என் சிநேகிதனே, என் காதலனே, நான் சொல்வதை கேள். நான் உன்னுடைய பெண். என்னை ரோஜா என்றும் உனது வாழ்வில் வெளிச்சம் என்றும் அழைக்காதே. எனது கண்களை புறாவுக்கு ஒப்பிடாதே. எனது கூந்தலை மலையடி வாரத்தில் சயனிக்கும் மந்தைகளுக்கு ஒம்மையாக்காதே. இந்த பூமியில் ஒரு மனிதமாக என்னை உலக விடு. நாம் இருவரும் இணைந்து மனிதர்களுக்கான வாழ்வை வாழ்வோம். நண்பா, என்னை நேராக முன்கொள். எதற்காகவும் அச்சப்படாதே. சுற்றிலுமாக மூடி அடைக்கப்பட்ட பூங்காவனமாக என்னை ஆக்கிவிடாதே. அல்லது உனக்கு தாகம் ஏற்படும் வேளைகளில் அதை தணிப்பதற்கான ஊற்றாய் மட்டுமின்றி உனதென்ற முத்திரையிட்டு என்னை மூடாதே. கடவுளின் பலிபீடத்தில் பலிகடா ஆக்குவதற்கு என்னை வெள்ளை ஆடைகளால் அலங்கரிக்காதே. எனது உடலை சேனைகளின் கூடாரம் என்றும் எனது நிலம் சோளமும் லில்லி மலர்களுக்குமானது என்றும் அழைக்காதே. வார்த்தை சிலம்பத்துள் சிக்கி திணறாதே. ஆடைகளற்ற இயற்கை மனிதர்களாய் நாம் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொள்ளுதல் போல வார்த்தைகளும் நிதர்சனங்களும் ஒன்றை ஒன்று தழுவிக்கொள்ளட்டும். எனது உதடுகள் சிரிக்கின்றன, எனது கண்கள் அழுகின்றன. இது மனிதர்களுக்கான புன்னகையும் கண்ணீரும். இதனை ஒரு விலையுயர்ந்த உடமை போன்று நீயும் நானும் தொடர்ந்து காவி செய்வோம். என் வார்த்தைக்கு செவிசாய் என் நண்பனே, என் நேசமானவனே. மத்தளம் முழுங்க எக்காலம் ஒலிக்க காதலின் புதிய மொழி ஒன்று சீயோன் மலை உச்சிகளின் மேலாய் உணர்த்து ஒலிக்கட்டும். உனது ரோஜா என்று என்னை அழைக்காதே. குளிதுரைந்த விரதை உனது ஒளி என்று என்னை அழைக்காதே. நாம் இருவரும் இணைந்திருப்போம். நிபந்தனையற்று மனிதர்களாக மட்டும் நாம் இணைந்திருப்போம். நன்றி.